அமிர்தகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான படங்கள் என்ன அதாவது தனி மனிதனுக்கான படங்கள் என்னங்கிறத பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே எனக்கு கீழே தெரிவிக்கணுன்னு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அமுச்சு விட்டுட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பிறந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பிறந்த நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒன்றரை நிமிஷம் ஆர் மைனஸ் இருக்கும் எல்லாருமே ஒரே டைம் அங்கே எழுதியிருக்கக்கூடிய டைம் வந்து பறக்க மாட்டாங்க அது கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தி பகவான் அனுகிரகத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி நம்ம பர்த் டைமை ரெக்டிஃபை பண்ணும் பொழுது அதாவது அந்த பிழையை இருக்கும் பொழுது அந்த பிழையை நிவர்த்தி செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலனே சொல்ல ஆரம்பிப்பேன் ஸோ எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துடனா அந்த பர்த் டைமில் இருக்கக்கூடிய பிழைகளை நிவர்த்தி செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு முதல்ல ஒரு பத்து நிமிஷம் உங்கள் ஜாதத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கும் நீங்கள் என்ன கேட்கலாம் இதுதான் ப்ராசஸ் மாதிரி நிறையா பேர் இந்த சந்திராஷ்டமத்துடைய பயங்கரமான கன்ஃபியூஷனில் சுற்றிகிட்டு இருக்கீங்க அதனால் ரெண்டரை நாள் மூணு நாள்லாம் ஒன்றும் பண்ணாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவகம் எதுவோ அது நின்ற உபநக்ஷத்திரம் எதுவோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஸோ அது நம்ம பார்க்கும்பொழுது தான் உங்கள் ஜாதத்தை பார்க்கும்பொழுது தான் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லிவிடுவேன் எந்த டேட்டு எந்த எப் எந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அப்ராக்சிமேட் டைமிங் தான் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாரிட்டியை எடுத்து சொல்லிடலாம் ஒன்றும் இல்லை அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம் இப்போ அக்டோபர் மாதம் நாலாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நோட்டு புஸ்தகங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவதுமே சதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி காமானம் பண்ணி பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வந்து எடுத்து படிக்கணும் ஸோ குழந்தைகள் வந்து அந்த ஒன் டே லீவு படிக்க வேண்டிய ஆப்ஷன் கிடையாது ஆயுத பூஜை பண்ணணும் ஆயுத பூஜைனா யாரெல்லாம் வந்து இரும்பு பற்ற வச்சுருக்காங்களோ மெக்கானிக்காக இருக்காங்களோ அவங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும்லாம் கிடையாது எந்த விஷயத்தை உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ நீங்கள் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் பூஜை பண்ணணும் பென் பென் யூஸ் பண்ணால் அந்த பெண்ணை வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் அந்த ஆயுதம் அப்படிங்கிறது எந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய கர்மா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் கர்மாங்கிறது வேலை செயல் ஹெல்ப் பண்ணுறதோ அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் மனசார பூஜை பண்ணும் பொழுது அது எப்போவுமே உங்க கூட இருக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு மனுஷனாக மதிக்கணும் அது ஒரு ஜீவனாக மதிக்கணும்னு சொல்லலாம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நரக சதுர்தசி தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபத் திருநாள் அன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் மனசார பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் சுபிக்ஷனாக இருப்பீங்க தைரியமாக இருங்க ஸோ தீபாவளி தித்தி அன்னைக்கு தீபாவளி நாள் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி நரக சதுர்தசின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நாளில் வந்து பேசிக்கலாம் முன்னாடியே நாளைக்கு காலையில் குளிக்கணும்னா இன்றைக்கி நைட்டே வந்து பெரிய அண்டாவில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும் காலையில் ஒரு மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நல்லா எண்ணெய் தேய்ச்சி குழந்தைகள் எல்லாமே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா தல எண்ணெய் தேச்சு குளிச்சிடணும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடணும் லக்ஷ்மி பூஜை செய்கிறது பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூஜையாக இருக்கிறது ஸோ அந்த ஒரு நாளில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லா விதத்துலேயுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி விஜயதசமி ஸோ விஜயதசமி அன்னைக்கு வந்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பிராரம்போதவம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளை வந்து அக்ஷராபியாசம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து அன்னப்பிரசனம் பண்ணுறது ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கினா அன்றைய நாள் ஆரம்பிக்கலாம் அதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ நவராத்திரி முடிஞ்சு பகவானுடைய அனுகிரகம் மகாலட்சுமி ஸ்வரூபத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டேன்னு சொல்லலாம் ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு கிரகங்கள் சேருகின்றதுன்னு சொல்லலாம் நாலு கிரக சேர்ப்பை ஏற்படப்படுறது எப்போதுனா இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் அதாவது இந்த மாதத்தோடைய எண்டு கடைசியில் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த நாலு கிரக சேர்ப்பை ஏற்பட ஸோ துலாம் ராசியில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது பொதுவாகவே எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் கேது உடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது வியாபார அபிவிருத்தி பிரம்மாண்டமாக இருக்கும் தொழில் வேலை அந்தஸ்து நன்னா செட் ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு டிவர்ஸ் நடக்கும் இது மாதிரி ரெண்டு விதமான பலன்கள் நடக்கும் அதாவது பொது ஜன தொடர்புன்னு சொல்கிற காலபுருஷ தத்துவத்தின்படி பொது ஜன பொதுஜன தொடர்புன்னாவே ஏழாம் பாவகம் அதில் சூரியன் புதன் சுக்ரன் கேத்து சேரும் பொழுது கொரோனா சம்மந்தப்பட்ட வைரஸ் ஆகட்டும் வைரஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் சால்த இந்த மாதிரி நோய் தொற்று அப்படிங்கிறது அகலக்கூடிய வாய்ப்புகள் ஜோராக இருக்குது ஏன்னா சூரியனும் மருத்துவ கிரகம் புதன் சுக்கிரன் ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது கேத்துங்கிறது ஒரு விஷ கிருமி அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து சூரிய பகவானுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் கண்டிப்பாக நடக்கும் சூரியன் வந்து அந்த இடத்துல நீச்சமாக உச்சமாக ஸ்தானமாகங்கிறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்தானங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும் பொதுவாகவே அதே மாதிரி நிறைய பொருளாதார ஏற்றம் இந்த ஒரு இதில் நடக்கும்னு சொல்லலாம் இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான லக்னத்திற்கான பலன்களையும் பார்க்கலாம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஏழு பாயிண்ட் வந்து நடக்க போகிறது இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க குழந்தைகள் மாணவ மாணவிகள் வியாபாரிகள் இவங்களுக்கான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் சூரியன் புதன் சுக்கரன் கேதுவுடைய சேர்க்கை இந்த மாதத்துடைய இறுதியில் நடப்புவது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமே வந்து துலாம் ராசிக்கு சூரியன் சுக்கரன் ஃபஸ்ட்டு பயிற்சி அடையும் அதுக்கப்புறம் புதன் வந்து சேரும் ஆடி கேத்து அங்கே இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ கடகத்திலிருந்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமான தொழில் வேலை அந்தஸ்து அரசாங்க உத்தியோகம் பிராப்தம் அம்மா மூலியமாக பெரிய நல்ல விஷயம் நடக்கிறது வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமைகிறது அப்பா மூலியமாக நல்லது நடக்கிறது உங்களுடைய பாஸ் மூலியமாக நல்லது நடக்கிறது கனமான பொருளாதார ஏற்றம் ஏற்படுறது ஒரு முக்கியமான ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களை உட்கார உட்கா உட்கார வைப்பாங்க விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய அம்சங்கள் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேங்க்கில் லோன் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அதை வச்சு நீங்கள் பயிர்க்கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நல்லா விஸ்தீரணம் பண்ணலாம் நல்லா விவசாயம் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அதிகபட்சமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக அந்த நாலு கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர்லேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாதிரி எந்த ஒரு இடங்கள்லேயும் நீங்கள் போகும்பொழுது இந்த மாஸ்க் பிரச்சனைலாம் இனிமேல் இருக்காது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் மட்டும் வந்துட்டே இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லலாம் அந்த நவம்பருக்கு அப்புறம் எல்லாமே செட்ரேட் ஆகிடும் ஸோ மெயினாக சொல்லணும்னா இந்த நாலு கிரக சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்கள் குழந்தைகிட்டேருந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற வேண்டி ஒரு நிரம்ப வரும் அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து சீட்டு வாங்கி போய் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க வெளியூடு போவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும் அதேமாதிரி சொந்த ஊரில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பதவிக்கு உட்காரலாம் ஆர் சொந்த ஊர்லேருந்து வெளியே ஊருக்கு அதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆனால் உறவினரில் ஒரு பாட்டி ஆறு ஒரு பெண் மூத்த பெண் இறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா முதல் சந்தோஷப்படுறது நீங்களே தான் இருப்பீங்க அந்தளவுக்கு உங்களை ஓட்டு வாட்டி எடுத்துருக்கோம் அதெல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு பார்த்தா அறுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம்னால் தொண்ணூறு பர்சன்ட்டு ஸோ மெயினாக பார்க்கணுன்னா ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பெறும் ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டிய ஒரு நிர்ப நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் பிளான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக நடக்கும் உறவினர்கள் மூலியமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்ததுன்னா அதை கரெக்டாக செக் பண்ணி மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசுல வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களானி விவந்திரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க